நாங்கள் விந்தை செய்திகளை பார்ப்போம். நேற்று விடப்பட்ட விந்தை செய்திகள் இன்று வருகிறது 11 நிமிடங்கள். எனவே விந்தை செய்திகளை பார்த்தும் கேட்டும் கொண்டு தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்குள் நகர்ந்து கொள்ளலாம். கடந்த வாரத்தில் நடந்த விந்தையான செய்திகளின் தொகுப்பாக இணைய தேடல்களில் இருந்து விந்தை செய்திகள் பாகம் 133 இன்று உங்களோடு வரப்போகிறது. எனவே நீங்கள் திரைக்கு முன்னால், அதாவது பாமுகத்துக்கு முன்னால் போனால் படங்களோடு அதனை பார்க்கலாம். கேட்பவர்கள் வைஃபை ரேடியோக்களின் ஊடாகவும் கேட்கலாம். எனவே விந்தை செய்திகள் பாகம் 133. சமகால விந்தை செய்திகள். பாகம் 133. பதினான்கு பேரை கொன்று உட்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் ரஷ்ய மூதாட்டி கைது. பதினான்கு பேரை கொலை செய்து அவர்களின் உடலை உட்கொண்ட குற்றச்சாட்டில் ரஷ்ய மூதாட்டி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ் பார்க்கை சேர்ந்த 68 வயதான தமரா சம்சனோவா அங்குள்ள ஒரு தொடர்மாடி வீட்டில் வசித்து வந்துள்ளார். கடந்த வாரம் வலண்டினா என்ற இவரது நண்பரை கொலை செய்ததாக ரஷ்ய போலீசார் இவரை கைது செய்தனர். போலீசார் அங்கிருந்த சிசிடிவியை ஆய்வு செய்ததில் வலண்டினாவின் உடலின் பாகங்களை சம்சனோவா ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு வைத்திருந்தது உறுதியானது. இதைத் தொடர்ந்து போலீசார் சம்சனோமாவின் வீட்டை சோதனையிட்டனர். அப்போது அவரது வீட்டில் இருந்து போலீசார் ஒரு டயரியை கைப்பற்ற அதன் மூலம் இந்த பாட்டி 14 பேரை கொலை செய்திருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பாட்டி தான் கொலை செய்தவர்களின் தலை மற்றும் நுரையீரல் கைகால்களை வெட்டி எடுத்திருப்பார் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஓய்வூதியம் பெற்று வரும் இந்த பாட்டி நர மாமிசம் சாப்பிடும் காட்டுமிராண்டிகளோடு போலீசார் ஒப்பிடுகின்றனர். 12 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன ஒரு வியாபாரியின் அடையாள அட்டை பாட்டியின் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவரது தலை, கால் மற்றும் கைகளை பாட்டி வெட்டி எடுத்துள்ளார். அங்கிருந்த டயரியில் எனது வீட்டில் வாடகைக்கு இருந்த வலண்டினாவை அவரது உடல் பாகங்களை கழிவறையில் வைத்து கத்தியால் வெட்டினேன். பின்னர் உடல் பாகங்களை பிளாஸ்டிக் பையில் இட்டு தூக்கி எறிந்து விட்டதாக கைப்பட எழுதியுள்ளார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பாட்டி சம்சனோவா, இந்த நீதிமன்றம் கொடுக்கும் எத்தனை வருட சிறை தண்டனையையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வயதில் இந்த பாட்டுக்கு என்ன அத்தனை கொலைவெறி? அடங்க வேண்டிய வயதில் அநியாயமாக ஆவேசப்பட்டு கொலை செய்தது மட்டுமல்லாமல் அதை புசித்து இப்போது வயதான காலத்தில் சிறைக்கு போக தயாராகிறார். ஏதோ மனப்பாதிப்பு இருக்கலாம், ஆனாலும் இந்த வயதில் இவருக்கு எப்படி இந்த தைரியம்? ஆச்சரியமாக இருக்கிறது. வானொலி ஒலிபரப்பு அலைவரிசை மூலம் வீட்டிலிருந்தே விண்வெளிக்கு பேசிய முதியவர் பிரித்தானியாவை சேர்ந்த நபர் ஒருவர் வானொலி ஒலிபரப்பு அலைவரிசை உதவியுடன் தன் வீட்டிலிருந்து விண்வெளிக்கு பேசிய சம்பவம் பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிரிட்டனை சேர்ந்த அமெச்சூர் ரேடியோ எனப்படும் ஹெம் ரேடியோ ஆபரேட்டராக பணியாற்றும் அட்ரியன் லேன் என்பவர் முதல் முயற்சியிலேயே தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள ஒரு சாதாரண அறையில் இருந்தவாறு சாதாரண வானொலி ஒலிபரப்பு அலைவரிசை மூலம் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியுள்ள அமெரிக்க வீரர்களுடன் பேசி சாதனை படைத்துள்ளார். சாதாரணமாக விண்வெளி வீரர்கள் பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு அறையுடன் மட்டுமே தொடர்பு கொண்டு பேச முடியும். சமிக்ஞை பலமாக இருந்தால் சில அமெச்சூர் ரேடியோ ஆபரேட்டர்களுடனும் பேசலாம். அட்ரியன் லேனின் அழைப்பை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள வீரர் கவனித்து அவருக்கு பதிலளித்துள்ளார். பூமி எப்படி காட்சியளிக்கிறது என லேன் கேள்வி எழுப்பினார். மேலே இருந்து பார்க்கும்போது இடைப்பட்ட பகுதி அனைத்தும் கும்மிருட்டாகவே உள்ளது. பூமி பந்து மட்டும்தான் பலவித வண்ணங்கள் கொண்ட வர்ணஜால கோலமாக ரம்யமாக தோன்றுகிறது என்று விண்வெளி வீரர் தெரிவித்துள்ளார். 50 வினாடி உரையாடல் சர்வதேச அளவில் பெரிய விடயமாக மாறியிருக்கிறது. விண்வெளியில் சர்வதேச ஆய்வு மையம் தற்போது எங்கு சுற்றி கொண்டுள்ளது, நமது நகரின் மீது வெகு துல்லியமாக நமது வீட்டின் மேற்பரப்பை எந்த நேரத்தில் கடக்கும் என பலமுறை நன்கு ஆராய்ந்து முறையாக திட்டமிட்டு அவர் செய்த முதல் முயற்சியிலேயே பெரிய வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தன் வீட்டிலிருந்து விண்வெளிக்கு பேசியிருக்கிறார் எனும் போது ஒரு பெரிய செய்திதான். ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது.
தொழில்நுட்ப கருவிகளின் வளர்ச்சி, தொழில்நுட்ப கருவிகளின் பாவனையில் ஏற்பட்ட வேகம் எல்லாவற்றையுமே இலகுவாக்கியிருக்கிறது. இருந்தாலும் முயற்சி எடுத்து இந்த அரிய சாதனையை நிகழ்த்திய இவரை வாழ்த்துவோம். துக்கு நாளுக்கு வாழ்த்து தெரிவித்ததற்காக மன்னிப்பு கோரியது ஜப்பானின் வால்ட் டிஸ்னி. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அணுகுண்டு வீசப்பட்ட 70ஆம் ஆண்டு நிறைவு தினமான கடந்த 9ஆம் திகதி துக்கம் அனுஷ்டித்த போது ட்விட்டரில் இதற்கு வாழ்த்து சொன்னதற்காக ஜப்பானில் இயங்கும் வால்ட் டிஸ்னி மன்னிப்பு கோரியுள்ளது. ஜப்பானின் நாகசாகி மீது அமெரிக்க ராணுவம் அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய 70ஆம் ஆண்டு நினைவு தினத்திற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. உலகளவில் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த தாக்குதலில் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி பகுதிகளில் சுமார் 2.5 லட்சம் பேர் உயிரிழந்தனர். இப்படிப்பட்ட துக்ககரமான ஒரு நாளில் ஜப்பானின் வால்ட் டிஸ்னியின் ட்விட்டர் பக்கத்தில் சிறப்பற்ற இந்நாளுக்கு வாழ்த்துக்கள் என்ற பொருள் தொணிக்க கங்கிராஜுலேஷன்ஸ் ஆன் அ நாட் ஸ்பெஷல் டே என ட்விட்டரில் வெளியிட்டனர். இதற்கு பலதரப்பினரிடம் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து எங்களது கண்ணோட்டம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என கூறி முன்னர் வெளியிட்ட ட்வீட்டுக்கு ஜப்பானில் இயங்கும் வால்ட் டிஸ்னி நிறுவனம் தற்போது மன்னிப்பு கேட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடடா, அடி சறுக்கி விட்டதா அல்லது பழக்க தோஷத்தில் வந்துவிட்டதா? எதுவாக இருந்தாலும் பல லட்சம் மக்கள் மாண்டு போன இந்த சம்பவமானது துக்ககரமானதே. பட்டதெல்லாம் எழுதுவதாலும் சொல்வதாலும் தானே பிரச்சனையே வருகிறது. சிறப்பற்ற நாட்களுக்கு யாரும் வாழ்த்து சொல்வதில்லை. இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தவறை உணர்ந்திருக்கிறார்கள். பெண்ணொருவர் மீது மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டு தப்பியோடிய நபர், பாதிக்கப்பட்டவர் தனது தாய் என்பதை அறிந்து அதிர்ச்சி. மோட்டார் சைக்கிள் ஒன்றால் பெண்ணொருவரை மோதி கொன்றுவிட்டு தப்பி சென்ற நபர் ஒருவர் பின்னர் பாதிக்கப்பட்டவர் தனது தாய் என அறிந்து அதிர்ச்சி அடைந்த சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது. 45 வயதான சியோங்கு எனும் மேற்படி நபர் சீனாவின் ஹுபே மாகாணத்தின் டே எனும் நகரில் உள்ள வீதியொன்றில் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வீதியில் சென்ற வயோதிப பெண்ணொருவரை சியோங்குவின் மோட்டார் சைக்கிள் மோதியது. அவ்விபத்தை அடுத்து அச்சம் கொண்ட சியோங்கு அங்கிருந்து வேகமாக தப்பி சென்றார். மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருந்து பயணம் செய்த தனது 10 வயது மகன் ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு விடுப்பதற்கு கூட சியோங் அனுமதிக்கவில்லை. சிறிது நேரத்தின் பின்னர் போலீசாரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தபோது அது தான் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பாக போலீசார்கள் அறிந்துவிட்டார்கள் போலும் என சியோங்கு முதலில் எண்ணினார். ஆனால் சியோங்கின் வயோதிப தாயார் வீதி விபத்தொன்றில் சிக்கி இறந்து விட்டார் என்பதை அறிவிப்பதற்காகவே போலீசார் தொலைபேசி அழைப்பை விடுத்திருந்தனர். இத்தகவலை கேட்டு அதிர்ச்சிக்குள்ளான சியோங் விபத்து குறித்த விவரங்களை கேட்டவுடன் தானே தனது தாயாரின் மீது மோட்டார் சைக்கிளை மோதியிருப்பதை உணர்ந்தாராம். மறுநாள் அவர் போலீசாரிடம் சரணடைந்தார் என ஹூபே போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். என்ன கொடுமை இது! தன் தாயையே தனையன் கொன்றுவிட்ட கதையாக வல்லவா ஆகிவிட்டது. எதேச்சையாக நடந்த சம்பவம், ஆனாலும் தான் மோதிவிட்டு தலைமறைவாகி போனது பெரும் குற்றமே. தன் தாயாக இருந்தால் என்ன, இன்னொருவரின் தாயாக இருந்தால் என்ன, எல்லாமுமே உயிர்தானே. தப்பி ஓடாமல் இருந்திருந்தால் அந்த தாய்க்கு முதலுதவியாவது கிடைத்திருக்கும். மோதிவிட்டு ஏன் என்று கூட கேட்காமல் நகர்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பாடம்தான். ஆனாலும் அந்த தாயின் போன உயிர் திரும்ப போவதில்லை என்பது கவலைதான். ஏரியில் நீந்தும் போது 500 கிராம் தங்கக்கட்டியை கண்டெடுத்த சிறுமி. ஜெர்மனியைச் சேர்ந்த 11 வயதுடைய சிறுமி ஒருத்தி ஏரியொன்றில் நீந்தும் போது 500 கிராம் எடையுடைய தங்கக்கட்டியொன்றை கண்டெடுத்துள்ளார். பவரியா பிராந்தியத்தில் உள்ள ஏரியொன்றின் அடியிலிருந்து கடந்த வாரம் தங்கக்கட்டியை அச்சிறுமி கண்டெடுத்ததாக உள்ளூர் போலீசார் கடந்த வாரம் தெரிவித்தனர். இந்த தங்கக்கட்டி 2 மீட்டர் ஆழத்தில் காணப்பட்டதாகவும் அதன் பெறுமதி 16,000 யூரோ எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தங்கக்கட்டி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து போலீஸ் சுழியோடிகள் குழு ஒன்று இந்த ஏரியில் தேடுதல்களை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த தங்கக்கட்டியை அதிகாரிகளிடம் மேற்படி சிறுமி ஒப்படைத்துள்ளார். அது எவ்வாறு ஏரியில் கைவிடப்பட்டிருந்தது என்பது குறித்தே தாம் விசாரணை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை இந்த தங்கக்கட்டியின் உரிமையாளர் கண்டுபிடிக்கப்படாவிட்டால், அத்துடன் அது குற்றச்செயல் எதனுடன் தொடர்பு பட்டிருக்காவிட்டால் அச்சிறுமிக்கு மேற்படி தங்கக்கட்டி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடடா, ஏரியில் தங்கக்கட்டி கூட இருக்கிறதா?
இப்போதே மக்கள் அந்த ஏரியை துளாவி உண்டு இல்லை என்று பண்ணியிருப்பார்கள். நேர்மையான சிறுமி அதனை ஒப்படைக்க வேண்டிய இடத்தில் கொடுத்துள்ளார். வாழ்த்துவோம் அவளை. பத்தாயிரமாவது நபராக பொருட்களை திருடியவருக்கு கேக் வழங்கி கொண்டாடிய கடை நிர்வாகம். கடைகளில் வாடிக்கையாளர்கள் போல் நுழைந்து பொருட்களை திருடுபவர்கள் வர்த்தகர்களுக்கு பெரும் தொல்லையாக அமைவதுண்டு. ஆனால் நெதர்லாந்தில் உள்ள கடையொன்றின் நிர்வாகம் அக்கடையில் பொருட்களை திருடிய 10,000வது நபர் அகப்பட்டவுடன் கேக் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இக்கடையில் பொருட்களை திருடியவர்களின் எண்ணிக்கை 99,999 அதிகரித்த நிலையில் 10,000வது நபர் அகப்பட்டவுடன் அது குறித்து கொண்டாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு தனது ஊழியர்களுக்கு அக்கடையின் முகாமையாளர் உத்தரவிட்டிருந்தார். இந்த 10,000வது திருடராக அகப்பட்டவர் ஒரு யுவதியாவார். அவர் பொருட்களை திருடுவதை கண்காணிப்பு கேமரா மூலம் ஊழியர்கள் அவதானித்தவுடன் இது குறித்து நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து மேல்தளத்தில் இருந்த மேற்படி முகாமையாளரும் ஊழியர்களும் பதாகைகளை ஏந்தியவாறு பாடல் இசைத்துக் கொண்டு அந்த யுவதி இருந்த கீழ்த்தளத்துக்கு வந்தனர். அந்த யுவதிக்கு கேளிக்கை விருந்து துப்பியொன்றை அணிவித்ததுடன் கேக் ஒன்றையும் வழங்கியிருந்தார். அந்த யுவதி கொண்டாட்ட மனநிலையில் இருக்கவில்லை. அவர் அங்கிருந்து வெளியேறிய போது கடையின் பாதுகாப்பு எச்சரிக்கை ஒளிகள் ஒலிக்க தொடங்கின. இதன் போது பிடிக்கப்பட்ட வீடியோவையும் மேற்படி கடை நிர்வாகம் இணையத்தில் வெளியிட்டுள்ளது. ஆஹா, திருட்டுக்கும் கொண்டாட்டமா! சாமர்த்தியமாக திருட்டை செய்யும் இந்த பகல் கொள்ளைக்காரர்களுக்கு விழா எடுத்த கடை நிர்வாகம் இது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். உண்மையில் திருட வந்தவர் அவமானப்பட்டிருப்பார், உடைந்து போயிருப்பார். ஆனாலும் 10,000 பேர் வந்து திருடியிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்தை தருகிறது. அதையும் விட அந்த திருட்டை எண்ணியிருக்கிறார்கள். உலகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு எல்லாமுமே நடக்கிறது. இன்னும் காலம் போக நாம் நினைக்காததும் நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தியோடு விந்தை செய்திகள் நிறைவை காண்கின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம். நேரமின்மை காரணமாக தவிர்க்கப்பட்ட விந்தை செய்திகள் 133 இன்று உங்களோடு வந்து சேர்ந்தது. எனவே இது இணையத்திடர்களின் பக்கமாக இருந்து எடுத்து வந்த விந்தையான செய்திகளின் தொகுப்பாக இருக்க கேட்டீர்கள், பார்த்தீர்கள். எனவே மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு செய்தியோடு, 34 சந்திப்போம்.